வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்ஆர்டிஎன்பிஎஸ்சி இருந்து ரேவதி பேசுகிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இது நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க்கு யூடியூப்பில் வீடியோ வரதுக்கு முன்னாடியே கூட டெலகிராமில் வந்து நான் போட்டுருவேன் நோட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குரூப்பை டெலகிராம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம சவந்த் தமிழ் நியூ புக்கில் இயல் த்ரீல உரைநடை டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த முத்துராமலிங்க தேவர் வந்து ரொம்ப முக்கியமான தலைவர் அதாவது தமிழில் இந்த முத்துராமலிங்க தேவரை பற்றி கொஷன் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே வந்து இருக்காது இவர் வந்து ரொம்ப முக்கியமான தமிழக தலைவர் ஹிஸ்ட்ரிலையும் வந்து இவரை பற்றின ஹிஸ்ட்ரியும் வந்து வரும் ஏன்னா இவர் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது எந் தமிழ் தொண்டாக இருக்கட்டும் இல்லை சமூக தொண்டாக இருக்கட்டும் இல்லை பொது தொண்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒரு முன்னிலையில் நின்று செய்கிற ஒரு மனுஷன்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்துராமலிங்க தேவர் இவர் வந்து மற்ற தலைவர்களோட வந்து ரொம்ப சிறப்பான தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவரை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் முத்துராமலிங்க தேவர் இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உருவாக்கியவர் அதுக்கப்புறம் வந்து உண்மையை மறைக்காமல் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத் முத்துராமலிங்க தேவர் தான் வந்து தந்தை பெரியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க இந்த இடத்துல இவர்னா யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து முத்துராமலிங்க தேவரை வந்து பாராட்டுறாரு ரெண்டு பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு சுத்த தியாகி வீர பேச்சால் விவேக பேச்சால் பல அறிவாளிகளை உருவாக்கினரு உண்மையை மறைக்காம வெளியிடுவதில் துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி அப்படின்னு யார் பாராட்டுறாருனா தந்தை பெரியார் வந்து முத்துராமலிங்க தேவரை பாராட்டுறாரு அடுத்தது பாருங்க இளமை காலம் இவரோட இளமை காலம் பார்க்கலாம் முத்துராமலிங்க தேவர் கிபி அதாவது பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பசும் பொன் அப்படின்ற ஊரில் தான் இவர் பிறந்திருப்பார் இதெல்லாம் கேட்டிருக்காங்க முத்துராமலிங்க தேவர் பிறந்தது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பிறந்த தேதி வந்து கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் வந்து இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பசும்பொன் அப்படின்ற கிராமத்தில் வந்து பிறந்திருக்காரு ஓகேவா அடுத்து இவங்களோட பெற்றோர் பாருங்க தந்தை வந்து உக்கிரபாண்டி தேவர் தாய் வந்து இந்திராணி அம்மையார் பெற்றோரும் வந்து கேட்பாங்க சம்டைம்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தந்தை உக்கிரபாண்டி தேவர் தாய் வந்து இந்திராணி அம்மையார் இவரோட அம்மா பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இறந்துருவாங்க அவங்களோட சிற்றன்னை அப்படின்னு சொல்லப்படுற இஸ்லாமிய தாய் ஒருத்தவங்க தான் இவரை வந்து வளர்ப்பாங்க ஓகேவா இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இளமையில் அன்னை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துருவாங்க இவங்களை வளர்த்தது வந்து அவங்களோட சிற்றண்ணை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இஸ்லாமிய பெண் தான் வந்து இவங்கள வளர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார் அதாவது முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுதி இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உயர்நிலை கல்வி இது எங்கே பயின்றார் அப்படின்னா மதுரை பசுமலை பள்ளி ராமநாதபுரம் ராமநாதபுரம் பள்ளியிலையும் வந்து இவர் படிச்சிருக்காரு இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும்போது போது ஊரில் பிளேக் நோய் பரவியது இந்த கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருக்காங்க ராமநாதபுரத்தில் பத்தாவது படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே பிளேக் நோய் பரவுது அதனால இவரோட படிப்பு வந்து ஸ்டாப் ஆகிடும் அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் இவரை பற்றின ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் தொடக்க கல்வி படித்தது இங்கே கமுதி உயர்நிலை கல்வி மதுரை பசுமலை பள்ளி கடைசியா படிச்சது ராமநாதபுரத்துல அங்க படிச்சிட்டு இருக்கும் தான் பிளேக் நோய் வந்து பரவுது அதனால இவரோட கல்வி வந்து ஸ்டாப் ஆயிடுது அடுத்தது பாருங்க பல்துறை ஆற்றல் முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார் முத்துராமலிங்க தேவர் அறிந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் இந்த ரெண்டு மொழியிலையும் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தாரா இவர் அதுக்கப்புறம் குதிரை சிலம்பம் குதிரையேற்றம் சிலம்பம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராய் விளங்கினார் முத்துராமலிங்க தேவர் இறமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்தார் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் எப்படி வேணால் மடக்கி கேட்பாங்க அவருக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம் தெரியும் குதிரை ஏற்றம் தெரியும் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு துறைகளில் அவர் சிறப்பு பெற்று அது மட்டும் இல்லாமல் இளமையிலேயே தன்னை அரசியல்லையும் வந்து எனச்சிக்கிட்டு இருந்திருக்காரு ஆர்வமாக இருந்திருக்காரு அரசியலில் அடுத்து பார்க்கலாம் விடுதலை போராட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாய் பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீடு கொண்டே இருந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் தன்னோட ஆர்வம் மிக்க வீரமிக்க பேச்சால் என்ன பண்ணுறாரு ஆங்கில அரசை வந்து எதிர்த்து சாடுறாரு அதனால என்ன பண்ணுறாங்க ஒரு பல முறை வந்து ஆங்கில அரசு சிறையில் அடைக்கிறாங்க மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது ஒன்று என்ன பண்ணுறாங்க வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசு ஒரு சட்டத்தை போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடையில் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பூட்டு சட்டம் போடுவாங்க வட இந்தியாவில் பாலகங்காதர திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் ஆங்கில அரசு என்ன பண்ணோன்னா வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போடுவாங்க அதாவது மேடை பேச்சுகளில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க வட இந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க தென்னிந்தியாவில் யாருக்கு வாய் வாய்ப்பூட்டு சட்டம் ஆங்கில அரசு போட்டதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வட இந்தியாவில் போட்டதை கேட்டிருக்காங்க பாலகங்காதர திலகர் பாருங்கள் மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடை பேச்சுக்களில் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர் ஆவார் அதே போலவே அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பாட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஆங்கில அரசு வட இந்தியாவில் பாலகங்காதர திலகருக்கும் தென்னிந்தியாவில் நம்ம முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போட்டுச்சு இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவரது விடுதலை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் அப்படின்ட்டு பாராட்டினார் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஷனும் வந்து கேட்டிருக்காங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான் அதாவது முத்துராமலிங்க தேவரை வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யார் பாராட்டுறாரு அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான் வந்து பாராட்டுறாரு இந்த மூணு கொஸ்டினுமே ரொம்ப முக்கியம் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகருக்கு வாய்ப்புட்டு சட்டம் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்புட்டு சட்டம் போடுது முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டினவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் முத்துராமலிங்க தேவருக்கும் நேதாஜிக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் இது கேட்கலாம் வங்கசிங்கம் யாருன்னு கூட ஸ்டேட்டாக கேட்கலாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் கூட தான் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து நேரடி தொடர்பில் வந்து இருந்திருக்காரு அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்போ முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இதையும் வந்து நோட் பட்டி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் இது முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு யார்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினாறாம் நாள் நேதாஜி மறு மதுரைக்கு வருகை தந்தார் முத்துராமலிங்க தேவரோட அழைப்பை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மறு மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் இது வந்து நோட் பண்ணுங்கள் இது கேட்டிருக்காங்க இந்த இயர் ஒரு வாட்டி எக்ஸாமில் அதாவது முத்துராமலிங்க தேவரோட அழைப்பை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு எப்போ வந்தாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது செப்டம்பர் ஆறாம் நாள் ஓகேவா இல்லை எந்த இடத்துக்கு வந்தாருன்னு கேட்கலாம் எந்த இயர் வந்தாருன்னு கேட்கலாம் இல்லை யார் வந்தாருன்னு கூட கேட்கலாம் ஓகேவா ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட்டும் நேதாஜி தொடங்கிய இதழ் தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் இந்திய தேசிய ராணுவம் என்ற அமைப்பை யார் தொடங்குறாரு அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் இந்த அமைப்புல முத்துராமலிங்க தேவரோட முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைஞ்சதா சொல்றாங்க இப்ப இந்திய தேசிய ராணுவத்தை தொடங்குனது யாருன்னு கேட்பாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார் விடுதலைக்கு பின்னாடி வந்து நேதாஜி அப்படின்ற பேர்ல வந்து இதழ் ஒன்று வந்து நடத்தியிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் நோட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது விடுதலைக்கு பின் நேதாஜி என்ற பெயரில் வார இதழ் ஒன்றை நடத்தியவர் யாருன்னு கேட்பாங்க முத்துராமலிங்க தேவர் அடுத்தது இவரோட பேச்சாற்றல் பற்றி பார்க்கலாம் தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் அவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் மூன்று மணி நேரம் உரையாற்றினார் அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார் இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை முத்துராமலிங்கரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார் அதாவது சாயல்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல விவேகானந்தரோட பேர்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லைப்ரரி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கு வந்து சிறப்பு உரையாற்றுறதுக்கு வர வர இருந்த ஒரு ஒருத்தர் வந்து வரமாட்டார் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த முத்துராமலிங்க தேவர் வந்து அங்கே உரை நிகழ்த்த சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற பேரில் மூணு மணி நேரம் வந்து ஒரு சிறப்புரை தருவார் யார் முத்துராமலிங்க தேவர் இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்கள் சாயல்குடி அப்படின்ற கிராமத்தில் தான் முத முதல்ல இவரோட உரை எங்கே நிகழ்வு சாயல்குடி அப்படின்ற கிராமத்தில் விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற தலைப்பில் மூன்று மணி நேரம் உரையாற்றுறாரு ஓகேவா அந்த கூட்டத்தில் யார் கலந்துக்கிறாருன்னா காமராஜர் வந்து கலந்துக்கிறாரு இவரோட பேச்சை கண்டு வியந்த காமராஜர் என்ன சொல்கிறாரு முத்துராமலிங்கரோட வீரமிக்க பேச்சு வந்து என்னாவும் விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் மகிழ்ச்சி அடைகிறாரு இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது நம்ம இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பதில் பிறந்தாருன்னு இவர் இறந்ததும் அக்டோபர் முப்பதில் தான் வந்து இவர் இறந்திருப்பார் அதனால்தான் இங்கே சொல்லியிருக்காங்க அக்டோபர் முப்பதாம் நாள் தோன்றி மறைந்த அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்க இவர் பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஒரே தேதி அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பதுல தான் பிறந்திருப்பார் இறந்ததும் அக்டோபர் முப்பதுல தான் இறந்துருப்பாரு தமிழக அரசு வந்து இவருக்கு விழா எடுக்கிறாங்க தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நம்ம தமிழக சட்டசபையில் இவரோட திருவுருவப்படத்தை திறந்து வச்சிருக்காங்கன்னா சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேயும் சிலை அமைச்சிருக்காங்க இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் இவரோட சிலை வந்து வச்சிருக்காங்க எங்கள் சட்டமன்றத்தில் இருக்க அரசு சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைச்சிருக்காங்க நாடாளுமன்ற வளாகத்திலையும் முத்துராமலிங்க தேவரோட சிலை இருக்கு இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தபால் தலை வெளியிடப்பட்டது இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு எப்போ தபால் தலை வெளியிட்டுச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர் தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்தவுடனே நினைத்தேன் அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்து பாராட்டியுள்ளார் தேவரை தே முத்துராமலிங்க தேவரை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் வந்து அழைச்சிருப்பார் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் அறிஞர் அண்ணா தான் முத்துராமலிங்க தேவரை வந்து தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பார் அடுத்தது முத்துராமலிங்கர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது இருந்து அல்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் பாராட்டியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து பாராட்டியிருப்பாங்க அதாவது முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது உதடுகளிலிருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை என பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவரது வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டி உள்ளார் ஓகேவா தென்னாட்டு சிங்கம் சொன்னவர் அறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவரோட பேச்சு எங்கேருந்து வருது உள்ளத்திலிருந்து வருது உதடுகளில் இருந்து அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் மூதறிஞர் ராஜாஜி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய வெள்ளையர் வெள்ளையர் கா காலத்தில் விட்டல்பாய் பட்டேல் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின அதாவது பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்க தேவர் வந்து ஆங்கிலத்தில் பேசின பேச்சு வந்து அப்போது இருந்த வல்லபாய் பட்டேல் விட்டல்பாய் பட்டேல் இவங்களோட பேச்சை போல இருந்துச்சு அப்படின்னு வட இந்திய இதழ்கள் வந்து பாராட்டியிருக்கு முத்துராமலிங்க தேவரோட ஆங்கில பேச்சு வல்லபாய் பட்டேல் விட்டல்பாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்ததா வட இந்திய இதழ்கள் பாராட்டியிருக்குன்னு சொல்றாங்க அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் அனைவரும் பாராட்டினர் அப்படின்றாங்க அடுத்தது தேர்தல் பார்க்கலாம் மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வரா சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முத ஒரு என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் வந்து போற்றிடுறாரு யாரை எதிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து வந்து இவர் போட்டிடுறாரு இதில் வந்து இவர் வெற்றி பெறாரு இவர் போட்டியிட்ட எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி தான் முத்துராமலிங்கதே அவருக்கு யாரை எதிர்த்து போட்டிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சண்முக ராஜேஸ்வர சேதுபதி ராமநாதபுரம் மன்னர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் போட்டியிடுறாரு அதில் வெற்றி பெறுறாரு அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு வந்த பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கேடி கே தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தியாவர் அவர்களின் வெற்றியையும் முப்பிலி அரசை எதிர்த்து போட்டியிட்ட வி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லண்டனில் வந்து பாரிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் இருக்குது அதுக்காக படித்து வந் படிச்சுட்டு இருந்த அவருடைய நண்பர் யார் அப்படின்னா டி கே கேடி கே தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தியாவருடைய வெற்றியும் முப்பிலியராஜா முப்பிலியரசர் அவர் வந்து நம்மளோட ஒரு யார் அப்படின்னா சிஎம் தான் அவரை எதிர்த்து போட்டிட்டு வி வி கிரி இவங்களோட வெற்றியுமே வந்து இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது முத்துராமலிங்க தேவரோட வெற்றியும் அதுக்கப்புறம் வி வி கிரி அவர்களோட வெற்றியும் வந்து இவங்க எதிர்பார்த்திருந்ததாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் போட்டியின்றி வெற்றி பெற்றார் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் போட்டியே இல்லாமல் வெற்றி பெற்றாராம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டுத்துலேயுமே அவர் வந்து வெற்றி பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் குறைவு காரணமாக இருக்கிறாரு ஆனால் அவரால் பிரச்சாரத்துக்கு கூட போக முடியல அந்த சூழ்நிலையிலையும் இவர் வெற்றி பெறாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அரசியலில் தொடங்குறாரு யார் ராமநாதபுரம் மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை தோற்கடித்து வெற்றி பெறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் போட்டியின்றி வெற்றி பெறாரு அது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டிலும் வெற்றி பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாரு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்தெந்த வருஷம் அவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை எதிர்த்துன்றது தெரிஞ்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் முப்பத்தேழில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து வெற்றி பெற்றார் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்ற பரம்பரை சட்டம் அதாவது ஆங்கில அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை ஏற்றி மக்களை வந்து ஒடுக்கி அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் இந்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சட்டம் எப்போ ஏற்ற ஏற்றப்படுது ஆங்கில அரசால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து ஏற்றுவாங்க இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை அரசு கொண்டு வந்து மக்களை எல்லோரையும் அடிமைகளாக மாற்றிடுவாங்க அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு மா முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணுவார் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆண்டு முப்பத்தி நாலாம் ஆண்டு மே பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் இது ரொம்ப முக்கியம் முத்துராமலிங்க தேவர் எந்த இடத்துல குற்ற பரம்பரை எதிர்ப்பு சட்ட மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கமுதி கமுதின்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மே பன்னெண்டு பதிமூணில் தான் பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை வந்து நடத்தியிருக்காரு இந்த பரம்பரை எதிர்ப்பு சட்டம் எப்போ நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் இந்த பரம்பரை சட்டம் வந்து நீக்கப்படுது ஒரு மாநாடு நடத்தியங்க கமுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஆங்கில அரசு குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முத்துராமலிங்க தேவரை இந்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் போராட்ட மாநாடு நடத்த எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மே பன்னெண்டு பதிமூணில் இது எந்த இடோன்றது ரொம்ப முக்கியம் இதில் தான் இடெலாம் கொடுத்துருக்காங்க கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்ப்போம் ஆலய நுழைவு போராட்டம் அதாவது அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் ஒரு சாரருக்கு செலவு அதாவது கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பிரிவினருக்கு தடை இருக்குது அதை எதிர்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா மதுரையில் இருந்த வைத்தியநாத ஐயர் வந்து என்ன பண்ணுறாரு கோயில் நுழைவு போராட்டம் வந்து நடத்துகிறாரு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஜூலை திங்கள் எட்டாம் நாள் ஆலய போராட்டம் நடத்துகிறார் யார் மதுரை வைத்தியநாத ஐயர் இவருக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு இதுதான் இப்போ ஆலய நுழைவு போராட்டம் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஜூலை திங்கள் இப்போ யார் வந்து முதலமைச்சராக இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ராஜாஜி வந்து இருப்பாங்க அப்போ தான் இந்த மதுரை வைத்தியநாத ஐயர் என்ன பண்ணுறாரு அந்த கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்துகிறாரு இப்படி லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க மதுரையில் ஆலய நுழைவு போராட்டம் எப்போ நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஜூலை திங்கள் எட்டாம் நாள் யார் நடத்துறா மதுரை வைத்தியநாத ஐயர் தான் வந்து இதுக்கு வந்து மலிங்கத்தை அவர் என்ன பண்றாருன்னா சப்போர்ட் பண்றாரு அடுத்தது விவசாயிகள் தோழர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துடைக்க பாடுபட்டார் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்ற சங்கத்தை ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம் முத்துராமலிங்க தேவர் இப்போ இது மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஓல்டு புக்கில் இல்லை இந்த புக்கில் இருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபது இடி இருபத்தொன்னு எடிஷனில் அதனால் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜமீன் விவசாயிகள் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி விவசாயிகளோட துடைக்க பாடுபட்டவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் தான் உழுபவர்க்கே நிலம் என்றார் தமக்கு சொந்தமாக முப்பத்தி ஒரு சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்க்கே பங்கிட்டு கொடுத்தார் அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பழைய புக்கில் முப்பத்தி ரெண்டு சிற்றூர்கள்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல முப்பத்தி ஒரு சிற்றூர்கள்னு கொடுத்துருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜமீன் விவசாயிகள் சங்கம் யார் ஏற்படுத்தினது முத்துராமலிங்க தேவர் இதன் மூலம்தான் தனக்கு சொந்தமா இருந்த முப்பத்தொரு சிற்றூரில் இருந்த விளைநிலங்களை வந்து குத்தகை இல்லாமல் உழுபவருக்கு பங்கிட்டு கொடுத்துருக்காரு அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து இவர் கொடுத்திருக்காரு அடுத்தது கூட்டுறவு சிந்தனையாளர் கமுதியில் விய கமுதியில் வந்து வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் அதாவது பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளை பொருளுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார் இப்போ நம்ம மேலே ஆல்ரெடி பார்த்தோம் அதாவது விவசாயிகள் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு அவரோட நிலங்களை வந்து பங்கிட்டு கொடுத்தாருன்னு அதேமாரி விவசாயிகளுக்கு விளைபொருள் அவங்களோட விளை பொருளுக்கு சரியான விலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்துகிறாரு ஜமீன் விவசாயிகள் சங்கம் முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்துனது கூட்டுறவு பண்டகசாலை அதாவது பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை இதுவும் முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்துனது தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அத்தது தொழிலாளர் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக அவர் திகழ்ந்தார் மதுரையில் நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அதற்காக ஏழு திங்கள் சிறை தண்டனை பெற்றார் ஏழு திங்கள்னா ஏழு மாதம் இவர் என்ன பண்ணுறாரு மதுரையில் தொழிலாளர் த சங்கங்களோட தலைவராக இவர் வந்து திகழ்ந்திருக்காரு இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கத்தோட தலைவராக இருந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருந்த நூற்பாலை ஒன்றில் வந்து வேலை செஞ்ச தொழிலாளரோட உரிமைக்காக இந்த தோழர் பா ஜீவானந்தத்தோட இணைஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்துனதுக்காக இவரை ஏழு மாதம் வந்து சிறையில் அணைச்சிருக்காங்க உழவர்களின் நலனுக்காக ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார் ஆல்ரெடி கமுதியில் ஒரு மாநாடு நடத்தினார் பார்த்தோம் இல்லையா குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதேமாதிரி உழவர்களின் நலனுக்காக இவர் எங்கே மாநாடு நடத்துறாருன்னா ராஜபாளையத்தில் மிகப்பெரிய மாநாட்டை வந்து நடத்துறாரு யார் முத்துராமலிங்க தேவர் ரொம்ப முக்கியமானது உழவர்களின் நலன்காக ராஜபாளையத்தில் மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்தினவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக இருந்திருக்காரு நூற்பாலை வேலை தொழிலாளர்களின் உரிமைக்காக யார் பா ஜீவானந்தத்தோடு இணைந்து வந்து என்ன பண்ணியிருக்காரு போராட்டம் நடத்தியிருக்காரு பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று போராடினார் இதுவும் முத்துராமலிங்க போராடி போராடியிருக்கார் இதுக்காகவும் அடுத்தது பார்க்கலாம் இங்கே ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள் முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்தச் சம்மல் வித்யா பாஸ்கர் பிரணவகேசரி சன்மார்க்க சண்டமாரதம் இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி நாலுக்கு மேலே சிறப்பு பெயர்கள் இருக்குது இதில் ஒரு சிலதை வந்து கொடுத்துருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க பொருந்தாதுல வந்து கேட்கலாம் முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு நூத்தி இருபத்தி நாலு மேல இருக்கு இதுல இந்த இடத்துல இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேசியம் காத்த சம்மல் வித்யா பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க்க சண்டமாரதம் இந்து புத்த சமய மேதை அப்படின்ட்டு இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கு சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட அலிப்பூர் சிறை அமராவதி சிறை தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் இரண்டாம் உலக போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார் அப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து எத்தனை சிறையில் அடைச்சிருக்காரு பாருங்க இவ்வளோ ஊர் சிறையிலையும் அடைச்சிருக்காங்க அதாவது இந்த தாமோ சிறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கான் இந்த தாமோ சிறை இரண்டாம் உலகம் போகிறப்ப இவரை வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே விட்டுதான் வந்து சொல்கிறாங்க தாமோ சிறை எங்கே இருக்குது மத்திய பிரதேசத்தில் வந்து இருக்குது இந்த தாமோ சிறை அலிப்பூர் சிறை அமராவதி சிறை தாமோ சிறை கல்கத்தா சென்னை வேலூர் இவர் அடைக்கப்பட்ட சிறைகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் தாமோ சிறை மத்திய பிரதேசத்தில் இருக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மண்ணுலையில் வாழ்ந்த நாட்கள் அதாவது இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இவர் வந்து வாழ்ந்த நாட்களில் எவ்வளோ நாள் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக சிறையில் வந்து கழிச்சுருக்காரு எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் நாலாயிரம் தன் வாழ்நாளில் ஐந்தில் தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாகச் சம்மல் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் மொத்தம் இருபதாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நாளில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா நாலாயிரம் நாட்களை வந்து சிறையில கழிச்சிருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சில் ஒரு பங்கு நாட்களை வந்து சிறையிலேயே கழிச்சிருக்காரு இருபதாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நாளில் நாலாயிரம் நாட்கள் சிறையில் கழிஞ்சிருக்க முத்துராமலிங்க தேவருக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் இரண்டு முறை பர்மா சென்றிருந்தார் முத்துராமலிங்க தேவர் பர்மா சென்ற ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு ஆண்டுகளும் இருந்து பர்மா போயிருக்காரு பர்மாவில் புத்த பீச்சுகளில் உயர் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம் தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர் இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஐம்பத்தஞ்சிலே இவர் எங்க போகிறாருன்னா பர்மா போறாரு அங்க புத்த மத வழக்குப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உயர்ந்தவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து தங்களோட கூந்தலை வந்து அதாவது விரிச்சி கீழ நடப்பதையா விரிச்சு வரவேற்பு வந்து அளிப்பாங்களாம் இதை வந்து தேவர் வந்து மறுத்திருக்காரு இது பெண்களை இழிவுபடுத்தும் செயலா இருக்கு இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு நாடு போற்றும் நன்மகன் பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக சத்தியசீலரா முருக பக்தரா ஆன்மீக புத்திரரா தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி சீமையின் முடிசுடா மன்னராக நீதி வழுவா நேர்மையாளராக புலமையில் கபிலராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக பக்தியில் பரம அம்சராக இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார் இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாளில் இவ்வுலக வாழ்வை விட்டு மறைந்தார் அதாவது இவர் பிறந்ததும் அக்டோபர் முப்பது தான் இறந்ததும் அக்டோபர் முப்பது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பதில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் முப்பதில் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு இறந்துடுறாரு ஓகேவா இப்போ இதில் பாருங்கள் இந்த பேரா முழுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு இவரோட பொது தொண்டு இடையூறாக இருக்கணும் இவர் திருமணம் செஞ்சுக்கலான்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் பாருங்கள் விவேகானந்தரின் தூதராக இருந்திருக்காரு நேதாஜியின் தளபதியாக இருந்திருக்காரு அப்போ முத்துராமலிங்க தேவரோட குரு யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா அடுத்தது சத்தியசீலராக இருந்திருக்காரு முருக பக்தர் ஆன்மீக புத்திரர் தமிழ் பாண்டம் சித்தர் தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னர் நீதி வழுவா நேர்மையாளர் இவ்வளவும் இவரோட சிறப்பு அடுத்தது பாருங்க புலமையில் கபிலர் வலிமையில் கரிகாலன் கொடையில் கர்ணன் பக்தியில் பரமாம்சர் இது அப்படியே பொறுத்துகளை கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நேதாஜியின் தளபதியாக இருந்தவர் யாருன்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க முத்துராமலிங்க தேவர் ஓகேவா புலமையில் கபிலர் வலிமையில் கரிகாலன் கொடையில் கர்ணன் பக்தியில் பரமஹம்சர் இந்திய தாயின் நன்மகனாக இவர் வந்து விளங்கினார் மொத்தத்துல அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப இது முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் முப்பதில் இறந்துருக்காரு ஓகேவா இப்போ புக் பேக் வந்து பார்க்கலாம் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எந்த இடத்துல முத முதல்ல முத்துராமலிங்க தேவர் உரையாற்றினார் சாயல்குடி விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற பேரில் மூணு மணி நேரம் உரை நிகழ்த்தியிருப்பார் முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன நேதாஜி அப்படின்ற இதழை வந்து முத்துராமலிங்க தேவர் நடித்திருப்பாங்க தேசியம் காத்த செம்மல் ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் அப்படின்னு பாருங்கள் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யார் பாராட்டினார திருவிகா திருவி கல்யாண சுந்தரனார் தான் இவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவார் யாரா முத்துராமலிங்க தேவரை அவ்வளோதான் இதில் வந்து நான் முக்கியமான கொஸ்டின் வந்து கேட்குறேன் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள் கடைசியில் முத்துராமலிங்க தேவர் பிறந்த மாவட்டம் செகண்ட் கொஸ்டின் முத்துராமலிங்க தேவரோட தந்தை பெயர் தந்தை தாய் ரெண்டு பேரும் குறிப்பிடுங்க முத்துராமலிங்க தேவர் எங்கு படித்து கொண்டிருக்க போது எந்த நோய் வந்து பரவுச்சு அதனால் அவரோட படிப்பு ஸ்டாப் ஆகிருக்கும் அது எந்த இடம்னு சொல்லுங்கள் முத்துராமலிங்க தேவர் அறிந்த மொழிகள் முத்துராமலிங்க தேவர் எந்தெந்த துறைகளில் வந்து சிறப்பாக பங்காற்றினார் அப்படின்னு சொல்லுங்கள் முத்துராமலிங்க தேவருக்கு ஆங்கில அரசு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுருக்கும் இல்லையா அது வந்து வட இந்தியாவில் யாருக்கு ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுச்சு தென்னிந்தியாவில் யாருக்கு ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்கள் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு சொல்லுங்கள் முத்துராமலிங்க தேவர் யாருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவரின் வேண்டுகோளுக்கு இனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதில் செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் மதுரைக்கு வருகை தந்தவர் யாருன்னு சொல்லுங்கள் இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கியது யாருன்னு சொல்லுங்கள் நேதாஜி என்னும் பெயர்ல வார இதழை நடத்தியவர் யார் சொல்லுங்க விவேகானந்தரோட முதல் உரை எந்த ஒரு கிராமத்தில் நடந்துச்சு எந்த எந்த தலைப்பில் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு வித்து டேட்டு வித்து மந்தோட சொல்லுங்க முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசு எப்போ தபால் தலை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் முத்துராமலிங்க தேவரை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க முத்துராமலிங்க தேவரோட பேச்சு வந்து உள்ளத்துல இருந்து வெளிவருது உதடுகளில் இருந்து அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு சொல்லுங்க முத்துராமலிங்க தேவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய ஆங்கில உரை யாரோட உரையை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுங்க முத்துராமலிங்க தேவர் வந்து முத முதல்ல யாரை எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெற்றார் அது எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவர் எந்தெந்த ஆண்டு தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லுங்கள் ஆங்கில அரசு குற்ற பரம்பரை சட்டத்தை இயற்றியது எப்போன்னு சொல்லுங்கள் பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது எப்போன்னு சொல்லுங்கள் இந்த பரம்பரை சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தியாவர் வந்து எந்த இடத்துல அதாவது எந்த இடத்துல வந்து இவர் ஒரு மாநாடு வந்து நடத்தியிருப்பார் அது எந்த இடத்துல நடத்தினாருன்னு சொல்லுங்கள் ஆலய நுழைவு போராட்டத்தை மதுரையில தலைமையேற்று நடத்தினவர் யாருன்னு சொல்லுங்க தேவரோட சிறப்பு பெயர்கள் சொல்லுங்க ஜமீன் விவசாயிகள் சங்கம் பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தினவர் யாருன்னு சொல்லுங்க தேவர் யாரோட இணைந்து தொழிலாளர்களோட உரிமைக்காக போராடினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க உழவர் நலன்காக முத்துராமலிங்க தேவர் மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு வந்து நடத்தியிருப்பாரு அது எந்த இடம்னு சொல்லுங்க முத்துராமலிங்க தேவர் எந்தெந்த சிறைகளில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க தாமோ சிறை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க முத்துராமலிங்க தேவர் பர்மாஸ் என்ற ஆண்டு என்னென்னு சொல்லுங்க முத்துராமலிங்க தேவர் தன்னோட வாழ்நாளில் எவ்வளோ நாள் வந்து சிறையில் கழிச்சாரு அதை எவ்வளோ நாள்னு சொல்லுங்க எத்தனை பங்கு அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லுங்க இது வந்து பொறுத்துக்க நான் வந்து சொல்றேன் கபிலர் எதுல சிறந்தவரா இருந்தாருன்னு சொல்லுங்க கரிகாலன் எதுல சிறந்தவரா இருந்தாரு சொல்லுங்க கர்ணன் வந்து எதுல சிறந்தவரா இருந்தாரு சொல்லுங்க அதுக்கப்புறம் பரமஹம்சர் எதில் சிறந்தவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து முத்துராமலிங்க தேவர் இறந்த ஆண்டு எப்போன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது இது வந்து ரொம்ப முக்கியமான லெசன் வீடியோ பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ